விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் என்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த விழிப்புணர்வு தகவல்களை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அநாகத சக்கரத்தை இயக்குவதன் மூலமாக நம்முடைய இக்கால வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியில் வரலாம், அநாகத சக்கரத்தை இயக்குவதற்கான நுட்பம் என்ன என்பது குறித்த விஷயத்தை உங்களுடன் விரிவாக பேச விரும்புகிறேன். இந்த அநாத சக்கரத்தை இயக்குவதன் மூலமாக நாம் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படக்கூடிய தடைகள், நமக்குள் உள்ள உறவுகளில் ஏற்படக்கூடிய வெறுப்புகள் அனைத்தும் நீங்கி இந்த சுமூக வாழ்க்கையை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த அநாத சக்கரம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். இது மிக எளிய நுட்பமாக என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இடது கையை நம்முடைய எப்படி இதில் வச்சுக்கணும், அதுக்கு மேலே வலது கையை நம்ம இப்படி வச்சுக்கணும், இந்த விரல் ரெண்டையும் மேலே தொட்டுக்கணும், இப்படி வச்சுக்கணும். வைத்துக்கொண்டு மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். இழுக்கும்போது இறையாற்றல் எனக்குள் நிறையேற்றம்னு இழுக்கணும். மூச்சை வெளியில் விடும்போது என்னுடைய மனதில் உள்ள தடைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கட்டும். உள்ளே இழுக்கும்போது இறையாற்றல் எனக்குள் நிறையேற்றம்னு இழுக்கணும். வெளியில் விடும்போது எனக்குள் உள்ள மனத்தடைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கட்டும்னு சொல்லி விடணும். இதே இதை சொல்லிக்கிட்டு ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரைக்கும் இதை ஒரு பயிற்சியாக செய்து கொண்டு வரும் பொழுது அநாகத சக்கரம் விரிவு பெற்று அநாகத சக்கரத்தில் உள்ள தடைகள் நீங்கி உங்களுடைய மனதிலும் மற்றவர்களை சந்திப்பவர்களுடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இது மிகப்பெரிய அளவு உதவி செய்யும். இந்த பேரிடர் காலத்தில் அனைவருடைய அநாகத சக்கரமும் சுருங்கி போயிருக்கிற மாதிரியான மன இறுக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த மன இறுக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இது ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு எளிய பயிற்சி. இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வர நம்முடைய அநாகத சக்கரம் விரிய விரிய நம்முடைய மனம் விரிய ஆரம்பிக்கும். மனம் விரிய ஆரம்பிக்கும் போது நாம் தொடர்பு கொள்ளும் அனைத்திலும் மகிழ்ச்சியை பெற முடியும் என்ற தகவலை பதிவிட்டு, இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் ஒருவருக்கு இருவர் சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிவோம். வெளியில் சென்று விட்டு வரும் பொழுது எப்போவுமே சோப்பு போட்டு கைகளை கழுவுவோம். அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்களையும் கடைபிடிப்போம் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வருவதன் மூலமாக நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழலாம் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருடைய குடும்பத்திலும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும் என்றிலிருந்து நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.